வீடு பாக்குற நிறைய பேர் நண்பர்கள் கூட சொந்தக்காரங்க கூட அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி கூட ஒட்டுக்கா ஒரே மாதிரியான டிசைன்ல ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல பக்கத்து பக்கத்துல வீடு வாங்கி குடி போகணும்னு ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு உங்களுக்காகவே சூப்பரான வீடுகளை கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்க ஒரே மாதிரியான டிசைன் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல லட்டு லட்டா மூணு வீடுகளை கட்டி சேலுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி டபுள் கார் பார்க்கிங் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடல்ல 3BHK-வா கட்டப்பட்ட இந்த அழகான வீடுகளை நம்ம இன்னைக்கு சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பர்பான வீடுகளை பார்க்கறதுக்கு மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்கற மூணு வீடுமே ஒரே மாதிரியான பிளான் ஒரே மாதிரியான டிசைன்ல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இன்னைக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்கிற இந்த அழகான வீடை தான் நம்ம பார்க்க போறோம். வீட்டை வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு 22 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 2.5 சென்டி இடத்துல 1750 சதுரடியில டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் சைட்ல பால்கனி வச்சு டெய்ல்ஸ் ஒர்க் டெக்ஸ்சர் ஒர்க் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் லைட் ஒர்க்னு கொடுத்து நிறைய விதமான டிசைன்ஸோட அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனா ரெடி பண்ணி என்ட்ரன்ஸ்ல சரா பிளாங்க்ஸ் சிஎன்சி கட் மெட்டல் பிளைட்ஸோட அழகான மெட்டல் கேட்டும் கொடுத்து அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனதும் இப்போ நம்ம பார்க்கறது பார்க்கிங் ஏரியா. அளவு 20x15. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணி சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்தி ஜனமொழியில் 4500 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டருக்கான டேங்கை ப்ரொவைட் பண்ணி பார்க்கிங் ஏரியாவை வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. கிளாசியான டிசைன் ஒர்க்கை கொடுத்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இந்த மெயின் டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது ஸ்கொயராக அமைஞ்சிருக்கிற வீட்டோட லிவிங் ஏரியா. அளவு 16x16. பெரிய லிவிங் ஏரியாவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு நிறைய வெளிச்சமும் காற்றட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய விண்டோஸை கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நீட்டான டிசைனில் ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸை உபயோகப்படுத்தி ஜிப்சம் போர்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸியான ஃபினிஷிங்கில் 2x4 சைஸில் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி மைல்டான கலர் காம்பினேஷனில் வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியா அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். அளவு 8x8. டைனிங்லேயும் வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ கொடுத்து ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபை ரெடி பண்ணி இந்த டைனிங்கில் இருந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமுக்கும் வீட்டோட கிச்சனுக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற கிச்சனை பார்த்துடலாம். இதோட அளவு 8x8. இங்கேயும் நிறைய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துல பெரிய பெரிய விண்டோ கொடுத்து வால் ஃபுல்லாமே டார்க் அண்ட் லைட் பேட்டர்னில் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட்டில் அமைஞ்சிருக்கு. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சனில் கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது டைனிங் வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த வீட்டில் வர எல்லா பெட்ரூமோட டோருக்கும் பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அழகான ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 8x11 அளவில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு இடத்துல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு உட்டன் லுக்கில் பிவிசியில் வெயிட்லெஸ் ஸ்டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட்க்கும் பாத்ரூம் 4.5x8 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளாசட் மாட்டி வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமை ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் லிவிங் ஏரியாலேயே அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட்டை கொடுத்து ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் பெரிய பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜிலிருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணி பேசேஜோட வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு கிரானைட்டையே லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம்.
இந்த பெட்ரூம் 11:16 அளவுல மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்ல மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் அலை பண்ணிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கான விண்டோ, ஸ்டோரேஜுக்கான கடப்பாக்கள் யூஸ் பண்ண வால் ஷெல்ஃப், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது 6:8 அளவில் அமைஞ்சிருக்கிற இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் அழகான பேட்டர்ல ஃப்ளோரிங்க்கு வாளுக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமா 10:16 அளவுல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் 6:8 அளவுல பெரிய அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூம் இருக்கு. அடுத்து நம்ம பாக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, அளவு 14:20. கவர்டு பால்கனி ஸ்பேஸா ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹனிகோம் டிசைன்ல மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க. இங்கேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. டெரஸ்ல ரெண்டு பெரிய வாட்டர் டேங்க்கும் துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அழகான வீடுகள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல துடுலூர் பக்கத்துல அப்பநாயக்கம்பாளையம்ங்கிற லொகேஷன்ல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 70 லட்சம் ரூபாய்க்கும் உடன் இன்டிஓக்கோட சேர்த்து 73 லட்சம் ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டுக்கு 10ல எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இது நம்ம வீடியோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.